எடப்பாடி பழனிசாமியை கட்சியின் பொதுச்செயலாளராக நியமிப்பதற்கான ஏற்பாடுகளை அவரது ஆதரவாளர்கள் தீவிரமாக செய்து வருகின்றனர். கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி செயலாளராக நியமிப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதனுடைய அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர்கள் 90% எடப்பாடி பழனிசாமி பக்கம் உள்ளனர். மேலும் மாவட்ட செயலாளர் 90% பேரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் உள்ளனர். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கூப கிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, எம்ஜிஆர் காட்டிய வழியில் அதிமுக பொதுக்குழு நடைபெற வேண்டும். நான் யாருக்கும் ஆதரவில்லை. பொதுச்செயலாளர் பதவிக்கு நானே கூட போட்டியிடுவேன். அதிமுக தலைமை தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். நேயர்களே, இவரின் இந்த கருத்து தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.